வணக்கம் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தொன்பது மாவட்ட நீதிமன்ற பணியிடங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுருந்தாங்க யாரெல்லாம் இந்த பணியிடங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிங்களோ அவங்களுக்கான முக்கிய பதிவு தான் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பணியிடத்துக்கு யார் விண்ணப்பித்திருக்குங்களோ அவங்களோட ஒர்க்கிங் நேச்சர் எப்படி இருக்கும் என்ன மாதிரியெல்லாம் ஒர்க்கு வந்து உங்களுக்கு நீதிமன்றத்தில் கொடுப்பாங்க அப்படின்ற டீட்டெயில் தான் அந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் முத முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோவில் பார்ட் ஒன் வந்து பார்க்க போகிறோம் எப்படி ஒர்க்கிங் நேச்சர்ஸ் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காலையில் நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு காலையில் எயிட் உள்ளே நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஒரு சில நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா எட்டு ஐம்பது ஒன்பது மணி கூட போக வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எயிட் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் வந்து நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே வந்து என்ட்ரி ஆயிடணும் செகண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நீதிபதியின் அறையை சுத்தமாக வைக்க வேண்டும் இப்போ நீ வந்து நைட் வாட்ச்மேன் கூட செய்வாங்க பட் ஆனால் மெயினாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீதிபதியோட ரூமை வந்து க்ளீனாக நீட்டாக டேபிள்ஸ் எல்லாமே க்ளீனாக வச்சுக்கிற மாதிரி இருக்கும் நீதிபதியின் மேசையில் எழுதுபொருள் உள்ளதா என்று பார்க்க வேணுமீதியை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அவரோட ரிட்டன் எழுதுக்கான பெண் எதை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இல்லைன்னா நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு நீதிமன்ற கேஸ் கட்டுகள் கேஸ் ஃபைஸில் ஃபைல் இருக்கு இல்லையா அது நீதி நீதிமன்ற ஆஃபீஸில் வந்து இருக்கும் அதனுடைய கேஸ் ஃபைல் என்ன நடக்குதோ அந்த கேஸ் பையலை ஸோ அந்த கேஸ் ஃபயலில் அங்கே ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நீதிமன்றத்தில் வந்து வைக்க வேண்டிய பணி வந்து உங்களுடைய தான் ஸோ கேஸ் ஃபைல் ஆஃபீஸில் இருக்கும் அந்த ஆஃபீஸில் என்ன எனக்கு நடக்குதோ அந்த ஃபைல் எடுத்துகிட்டு போயிட்டு நீதிமன்றத்தில் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில நீதிமன்றத்தில் இரவு காவலர் இப்பணியை வந்து செய்யக்கூட வாய்ப்பு இருக்குது ஸோ மெயினாக அவங்களுடைய பெண்ணு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் ஃபைலில் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நீதிமன்றத்தில் கொண்டு போய் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் அலுவலக உதவியாளர் அலுவலக உதவியாளரில் கேஸ் கட்டுகளை எடுத்தல் மற்றும் அடுக்கி வைக்கிறது அவங்க தான் வந்து செய்கிறாங்க நீங்கள் ஒருவேளை நீங்கள் குற்றவியல் நீதிமன்றத்தில் உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தான் அந்த கேஸ் ஃபைல் எடுத்து போய்ட்டு நீதிமன்றத்தில் வச்சுட்டு மறுபடியும் அதே கேஸ் ஃபைல் எடுத்துகிட்டு போய்ட்டு ஆஃபீஸ்லேயே கொண்டு போயிட்டு எங்கே எடுத்தீங்களோ அதே இடத்துல வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஒர்க் உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் உரிமையல் மற்றும் குடும்ப நல நீதிமன்றத்தில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை இதர நீதிமன்ற பணிகளை ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதை காட்டிலும் இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து கம் ஒர்க் வந்து தான் இருக்கும் அதாவது உரிமையல் மற்றும் குடும்ப நல மற்றும் இதர நீதிமன்ற பணிகளை காட்டிலும் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற அலுவலக உதவியாளர் பணி அப்படின்றது ரொம்ப கடினம் தான் ஓகேங்களா நீங்கள் உரிமையில் குடும்ப நல நீதிமன்றத்தில் போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒர்க் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஆனால் குற்றவியல் நீதிமன்றத்துக்கு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒர்க் கடினமாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் நீதிமன்ற அலுவலக உதவியாளர் வேலை முடியும் நேரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில டைம் ஈவினிங் ஏழு மணி இல்லைனா நைட் எட்டு மணி ஒன்பது மணி சில நேரங்களில் பத்து மணி கூட நீங்கள் வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இந்த ஓஏ போஸ்டிங்க்கு அலுவலக உதவியாளர் சீருடை பார்த்திங்கன்னா ஆண்களோட சீருடை வந்து எப்படி இருக்குன்னா வெள்ளை சட்டை மற்றும் வெள்ளை பேண்ட் வந்து போட்டுற மாதிரி இருக்கும் பெண் பெண் ஓயப்பொசிங்காக இருக்குது அப்படின்னாக்கா செங்கல் கலர் சீருடை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா ஆண்கள் ஆண்களாக இருந்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் பேண்ட்டு லேடிஸாக இருந்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செங்கல் கலர் சீருடை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க உரிமையல் நீதிமன்றம் சனி ஞாயிறு விடுமுறை வந்து இருக்கும் சப்போஸ் நீங்கள் ஃபேமிலி கோர்ட்டில் போகிறீங்க உரிமையல் கோர்ட்டில் போய் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி ஞாயிறு லீவ் இருக்கும்னு எங்களுக்கு பிரச்சனை இல்லை சப்போஸ் நீங்கள் குற்றவியல் நீதிமன்றத்தில் போயிட்டு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா சை சனி ஞாயிறு விடுமுறை என்றாலும் பணிக்கு வந்து வர வேண்டும் நீங்கள் கோர்ட்டு லீவுன்னா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாட்டே சண்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கோர்ட்டுக்கு போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் குடும்ப நல நீதிமன்றம் சனிக்கிழமை பணி உண்டு சப்போஸ் ஃபேமிலி கோர்ட்டில் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சனிக்கிழமை வந்து பணி இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையாக இருக்கும் நீதிமன்ற அலுவலக பணிகளான தபால் வங்கி மற்றும் அலுவலகத்துக்கு செல்ல வேண்டிய எல்லா வழியும் நீங்கள் தான் செய்கிற மாதிரி இருக்கும் அது நீதிமன்ற தொடர்பான ஏதாவது தபால் கொடுக்குறது அப்படின்னா கூட போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் தான் போகணும் பேங்க்குக்கு எதாவது ஒர்க் இருந்தால் கூட நீங்கள் தான் வந்து போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஓகேவா நீதிமன்ற தொடர்பான பணி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா பேங்க்குக்கு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் யார் இருக்காங்களோ அவங்க தான் போவாங்க நீதிபதி எப்போதும் செல்கிறாரோ அப்போ தான் நீங்கள் வந்து வீட்டுக்கே வந்து செல்ல முடியும் ஜட்ஜு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டை விட்டு வெளியே போகிறாரோ அப்போ தான் உங்களால் வந்து வீட்டுக்கு போக முடியும் பெண்கள் அலுவலக உதவியாளர் சில நேரங்களில் நீதிமன்ற குடியிருப்பு வேலையும் செய்ய வேண்டியிருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து பெண் ஓஏ போஸ்டிங் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீதிமன்ற குடியிருப்பில் வேலையை அதாவது நீதிபதி ஜட்ஜஸ் ஒரு வீட்டில் ஏதாவது ஒர்க் இருந்தால் கூட நீங்கள் தான் அதை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் மற்ற வேலையை காட்டிலும் ஓரளவு இந்த வேலையை வந்து எளிது தான் மற்ற ஜாப்பை காட்டிலும் இந்த வேலை அப்படின்றது கொஞ்சம் ஈஸியானது தான் ஏதாவது மசால்ஸி வாட்ச்மேன் அன்ற போஸ்டிங்கை காட்டிலும் ஏன்னா அது வந்து சா எப்பயுமே லீவே கிடையாது இதில் ஓரளவுக்காவது உங்களுக்கு லீவ் வந்து கிடைக்கும் ஸோ இந்த ஓஏ போஸ்டிங்கும் அப்படி இருந்து மற்ற மசால்சி போஸ்டிங்கில் காட்டிங்களோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் பதவி உயர்னு பார்த்தீங்கனாக்க நீங்கள் ஓஏ போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணி மூணு வருஷம் ஆயிருக்கணும் மூணு வருஷம் ஆனதுக்கப்புறம் ரெக்கார்ட் கிளர்க் அப்படின்ற ஒரு போஸ்டிங் வந்து உங்களுக்கு கொடு கொடுப்பாங்க அதாவது ப்ரொமோஷன் அடிப்படையில் த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்க ஓஏ போஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு மூணு வருஷம் ஆயிடுச்சுன்னா ரெக்கார்ட் கிளர்க் அப்படின்ற பதவி உயிர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து பார்ட் ஒன் வீடியோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்ட் டூவில் அலுவலக உதவியாளர் வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓஏ போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வலை வழிகாடி சேனல்